திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருப்பள்ளி எழுச்சி. இந்த திருப்பள்ளி எழுச்சியின் போதே அதிகாலை வேளையில் அந்த பரமேஸ்வரனை எழுப்புற பொழுது நம்மளுடைய மனதிலும் ஒரு ஒளி ஏறும். அதுதான் இறைவன் கண் விழிச்சு பார்த்து நம்மளை ஒரு புன்னகை புரிகிறான் அப்படின்னாலே நமக்கு எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்தை தரும். அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்கிறாருங்கிறது பார்க்கணும். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளேன்னு ஆரம்பிக்கிறார். அந்த போற்றி வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறார். அந்த பாட்டை இன்னைக்கு பாட கத்துக்கலாம். முதல் பாட்டு திருப்பள்ளி எழுச்சியில. போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு, புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு, ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும், ஏற்றினின் திருமுகத்து எமக்கருள் மலரும், எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோ, எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம், சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ், சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ், திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே, திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே, ஏற்றுயர் கொடி உடையாய் எனையுடையாய், ஏற்றுயர் கொடி உடையாய் எனையுடையாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலுக்கு என்ன பொருள்ங்கிறத இப்ப பார்க்கலாம். ரொம்ப எளிமையா சொல்றார். போற்றின்னு தான் ஆரம்பிக்கிறார். இறைவா உனக்கு வணக்கம் சொல்லிட்டு போற்றி என் வாழ் முதல் அப்படின்னா என் வாழ்வுக்கு தாரகமாகிய முழு முதலாகிய பொருள் நீதான். சேற்றில் மலர்கின்ற தாமரைகள் நிறைய இருக்கிற குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளி வீற்றிருக்கும் சிவபெருமானே, உயர்ந்த ரிஷப கொடியை உடையவனே, உன்னுடைய நந்தி கொடியை எங்க பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுறோமே, அப்பேற்பட்ட உயர்ந்த ரிஷப கொடியை உடையவனே, என்னை அடிமையாக உடையவனே, எங்களுக்கெல்லாம் தலைவனே, வணக்கம். பொழுது விடுந்து விட்டதப்பா. தாமரை போலும் திருவடிகளுக்கு அது எப்படி இருக்கோ அதே போல தாமரை மலர்களை கொண்டு வந்து உன்னுடைய திருவடியில சாத்துறோம். அப்படி சாத்துற பொழுது நீ மகிழ்ந்து உன்னுடைய திருமுகத்துல எங்களுக்கு அருளோடு மலர்கின்ற ஒரு புன்னகை இருக்கே, அதை பார்த்துட்டு திருப்பி உன்னுடைய பாதார விந்தங்களை தொழுவோம் அப்பா. அதற்காகவாவது பள்ளி எழுந்து அருள்வாய் திருப்பெருந்துறை சிவனே அப்படிங்கிற பாடுற ரொம்ப எளிமையான தமிழ். ஆனா அதுல இருக்கிற அந்த அன்பும் அப்படியே இறைவன் மேல இருக்கிற பாசமும் நம்மளெல்லாம் நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த அந்த வார்த்தைகளும் ரொம்ப அற்புதமா இருக்கு. இந்த அதிகாலை பொழுதுல இறைவனை எழுப்புறோம், அதே நேரத்துல நல்ல எண்ணங்கள் பக்தி உயர்வு எல்லாத்தையும் நம்மளுடைய மனதில் எழுப்புவோமாக. திருச்சிற்றம்பலம்.